வணக்கம் நண்பர்களே. மதுரையின் வடக்கு பகுதியில் வாடிப்பட்டியிலிருந்து சிட்டாம்பட்டி வரைக்கும் நார்த்தன் அவுட்டர் ரிங் ரோடு அமைக்கும் பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோவில் நாம் கன்ஸ்ட்ரக்ஷன் எந்தளவுக்கு நடந்திருக்குன்ற அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நாம் போய்கிட்டு இருக்கிறது மதுரை திண்டுக்கல் ஹைவே. இந்த வாடிப்பட்டி ஜங்ஷனில் வந்து மேம்பாலம் அமைக்கும் பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் அதை ஃபுல்லாக பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் நாம் அவுட்டர் ரிங் ரோடு பணிகளை பார்க்க போகிறோம். இதுதான் அவுட்டர் ரிங் ரோடு ஆரம்பிக்கக்கூடிய இடம். இந்த இடத்துலேருந்து தான் அவுட்டர் ரிங் ரோடு ஆரம்பிக்கும். வாடிப்பட்டியிலிருந்து சிட்டாம்பட்டி வரைக்கும் 32 கிலோமீட்டர் தூரத்திற்கு அவுட்டர் ரிங் ரோடு அமைக்கும் பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. பல இடங்களில் சாலைகள் அமைக்கும் பணிகள் முடிஞ்சிருச்சு. ஆங்காங்கே மேம்பாலங்கள் சிறுபாலங்கள் கட்டும் பணிகள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சாதாரண நேஷனல் ஹைவே எப்படி அமைப்பாங்களோ அதே போல் தான் இந்த அவுட்டர் ரிங் ரோடும் அமைக்கிறாங்க. சாலையோட அகலமும் சரி, சாலைக்கு நடுவில் சென்டர் மீடியன் அமைக்கிறதும் சரி, தேவையான இடங்களில் மேம்பாலங்கள் அமைக்கிறதும் சரி, எல்லாமே நேஷனல் ஹைவே தரத்துக்கு தான் அமைக்கிறாங்க. இந்த இடம் மதுரை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கிற டி ஆண்டிப்பட்டியில் இருந்து கச்சகட்டி பாலமேடு நோக்கி போகிற சாலை சந்திக்கிற இடம். அவுட்டர் ரிங் ரோடும் கச்சகட்டி போகிற சாலையும் சந்திக்கக்கூடிய இடம்தான் இது. இந்த இடத்துல ஒரு மேம்பாலம் அமைக்கிறாங்க. இந்த மேம்பாலம் வந்து டி ஆண்டிப்பட்டியிலிருந்து கச்சகட்டி நோக்கி போகிற வாகனங்கள் பயணம் செய்யும்படியான ஒரு பாலம். இந்த பாலத்துக்கு அடியில் ரிங் ரோடு வந்து அமையும். இரண்டு வழி பாலமாக இந்த பாலம் அமைக்கிறாங்க. அதற்கான பணிகள் தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக இங்கே அதிகமாக மழை பெஞ்சதுனால கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. திண்டுக்கல், கோவை, சேலம், திருப்பூர், பழனியிலிருந்து வர்ற வாகனங்கள் மாட்டுத்தாவணி, மேலூர், பாண்டிகோவில், ராமேஸ்வரம், சிவகங்கை இந்த பகுதிகளுக்கு போகிறதுக்கு இந்த அவுட்டர் ரிங் ரோடை பயன்படுத்தி போகலாம். இந்த ரிங் ரோடு பயணம் செய்யும் பாதையில் இருக்கிற வௌத்தமலை பகுதியில் ஒரு எக்கோ பிரிட்ஜ் அமைக்க திட்டமிட்டிருக்காங்க. வனவிலங்குகள் சாலையை கடக்குவதற்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கடக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எக்கோ பிரிட்ஜ் அமைக்கும் பணிகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த இடம்தான் டி ஆண்டிப்பட்டி. இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தூரம் பயணம் செஞ்சோம்னா மதுரை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையை மீட் பண்ணிடலாம். இந்த ரிங் ரோடுக்கான பணிகள் வந்து முழுவதுமாக முடிஞ்சுன்னா மதுரைக்குள்ளேயும் மதுரைக்கு செல்லும் சாலைகள்லேயும் ஓரளவுக்கு டிராஃபிக் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.